있는데. ஆமையை பார்த்தோன்னு தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. அதாவது முயல் மாமையும் முயலாமை, அதாவது முயற்சி செய்கிற கதை, வேகத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுற கதை என்று சொல்லி சின்ன பெரியாக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆமை வேகத்தில் தாய்லாந்தில் யானைகள் விளையாடின ஒரு போலோ விளையாட்டு ஒன்று நடந்திருக்கான். யானைகள் எப்படி போலோ விளையாட்டு விளையாடி இருக்கும், அதுவும் ஆமை வேகத்தில் குனிஞ்சு விளையாடி இருக்குமோ அல்லது நடந்து விளையாடி இருக்குமோ ஒருக்க பார்ப்போம். இது 2017 ஆண்டுக்கான கிங் கப் எலிபென்ட் போலோ போட்டி. தாய்லாந்து தேசத்தின் தேசிய விலங்கு யானை. அதனால்தான் என்னவோ யானை மீது தாய்லாந்து மக்களுக்கு அத்தனை அலாதி பிரியம். மார்ச் 13 நாளினை தேசிய யானைகள் நாளாக 1988 ஆண்டு முதல் பிரகடனப்படுத்தி யானைகளை கொண்டாடி வருகிறார்கள் தாய்லாந்து மக்கள். காடுகளை விட வீடுகளில்தான் அதிகமான யானைகள் உள்ளது என்பது தாய்லாந்தின் தற்போதைய நிலவரம். அதாவது அண்ணளவாக 3,700 யானைகள் காடுகளிலும், 4,000 மேற்பட்ட யானைகள் வீடுகளிலும் வளர்க்கப்படுகின்றன. தாய்லாந்து தேசத்தின் பண்டைய இராச்சியத்தின் படைகளில் முக்கிய பாத்திரம் வகித்திருக்கிறது யானைப்படை. அன்று தொட்டு யானைகள் மீதான தாய்லாந்து மக்களின் விருப்பு பல்வேறு வகையிலும் தாய்லாந்தில் இற்றை வரைக்கும் வெளிப்பட்டு வருகிறது. அதன் ஒரு அங்கமாக யானைகளை மையப்படுத்திய போலோ விளையாட்டு போட்டிகள் ஆண்டுதோறும் இங்கு இடம்பெற்று வருகிறது. போலோ விளையாட்டுக்கென நன்று பயிற்றுவிக்கப்பட்ட யானைகள் இப்போட்டியில் கலந்து கொள்கின்றன. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பிரசித்தி பெற்ற போலோ விளையாட்டு வீரர்கள் தாய்லாந்து சென்று இப்போட்டிகளில் பங்கெடுக்கின்றனர். இப்போட்டிகளில் 30 மேற்பட்ட யானைகள் பங்கெடுத்துள்ளன. ஆமை வேகத்தில் யானைகள் விளையாடினாலும் யானை பலம் என்பது சும்மாவா? வாவ், யானைகள் வடிவத்தம் விளையாடுது, 1,000 யானைகள் கொண்ட பலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பலம்ன்றது தனியாக வேகத்தில் மட்டும் இல்லை, விவேகத்திலையும் இருக்குது. இந்த விவேகம் சம்மந்தமாக ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது. அதாவது அமெரிக்காவில் ரோட்டுக்கு இறங்கின ஒரு காளையை மடக்கி பிடிக்கிறதுக்கு இந்த போலீஸ்காரங்கள் பட்ட பாடுருக்கல்லோ, ஐயோ 10 கள்ளங்களை ஒரே நேரத்தில் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி ஆயிட்டான். செமையாக ஓடி இருப்பாங்களோ. அப்பாடியா, ஒரு மாதிரி காளையை மடக்கி பிடிச்சிட்டாங்க அமெரிக்க போலீஸ்காரங்கண்டா சொல்ல ஆகணும். ஓகே, ஆனால் வருங்காலத்தில் வந்து இந்த கள்ளங்களை திருடங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு வேலை வந்து கொஞ்சம் குறையும் போல இருக்குது. ஏன்னு சொன்னால் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கான், சைக்கிள் காணாமல் போனால் கண்டுபிடிக்கிற அப்ளிகேஷன் ஒன்று புதுசாக வந்திருக்கான். எப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் ரோட்டில் சைக்கிளை விட்டு போவோம், யாராவது கள்ளம் திருடி கொண்டு போயிடுவான், ஆனால் எங்கே போயிருக்கும் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம். சின்ன சைக்கிள் தானே, அந்த சைக்கிளுக்கு ஒரு அப்ளிகேஷனை வச்சுருக்காங்க. எங்கே? லொக்கில் அப்ளிகேஷனை வச்சு நாங்கள் எங்களோட ஃபோனில் பார்க்கலாம். அப்போ சைக்கிள் களவு போனால் போலீஸ்காரன் வர தேவையில்லை, நானே போய் பார்க்கலாம். தொழில்நுட்பம் எப்படி ஐயா வளர்ந்துட்டுது. சைக்கிள் திருடனை கட்டுப்படுத்துவது என்பது எல்லா நாடுகளினது காவல்துறைக்கும் தலையிடியான ஒன்றாக உள்ளது. என்னதான் பூட்டு போட்டு சைக்கிளை பொது இடத்தில் நிறுத்திவிட்டாலும்
சில வேளைகளில் பூட்டோடு சேர்த்து சைக்கிளும் திருட்டு போகிற சம்பவங்களுக்கும் குறைவில்லை. இந்த நிலையில் தற்கால அப்ளிகேஷன் உலகில் புதிய வரவாக சைக்கிள்களை பூட்டி வைக்க புதிய அப்ளிகேஷன் ஒன்று வந்துள்ளது. தென்கொரியாவைச் சேர்ந்த பொறியியலாளர் குழு ஒன்று இதனை உருவாக்கியுள்ளது. சைக்கிளின் முன் சக்கரத்தில் பொருத்தப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்ப பொறிமுறைக்கு தொலைபேசியில் இணைக்கப்பட்டுள்ள அப்ளிகேஷனுக்கும் இடையில் இந்த புதிய தொழில்நுட்பம் செயல்படும். நீங்கள் சைக்கிளை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு உங்கள் கைபேசியில் தரவிறக்கம் செய்து வைக்கப்பட்டுள்ள அப்ளிகேஷன் ஊடாக உங்கள் சைக்கிளை பூட்டவும் முடியும், திறக்கவும் முடியும். இது மட்டுமல்ல, உங்கள் சைக்கிளோடு இணைக்கப்பட்டிருக்கும் இந்த அப்ளிகேஷன் வழியே சைக்கிளை தாங்கள் பாவித்ததன் அனைத்து விதமான தகவல்களையும் கண்காணித்தும் சேமித்தும் வைத்துக் கொள்ளவும் முடியும். விரைவில் உலகெங்கும் விற்பனைக்கு வரவுள்ள இந்த அப்ளிகேஷனால் பொதுமக்கள் மட்டுமல்ல காவல்துறைக்கும் ஒரு தலையடி குறைந்தது எனலாம். Conventional U-lock weighs 1.25 kilograms, so it's the lightest smart bike. இப்படியே எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போனா இனி வருங்காலத்தில் வீடுகளையும் நாங்கள் பூட்டிட்டு போகாம அப்ளிகேஷன்லயே பூட்டலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சிஸ்டம் வந்தா நல்லா இருக்குமா கூடாமல் இருக்குமா? சரி, அதெல்லாம் விடுவோம். ஓகே, தொழில்நுட்ப வளர்ச்சியில் எதுதெல்லாம் புதுசு புதுசாக வந்து கொண்டிருந்தாலும் ஆனால் அந்த பழைய பாரம்பரியங்கள்னு சில விஷயங்கள் இருக்குல்லோ, அதுகளும் திரும்ப திரும்ப எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த யோகா, யோகாசனம். அதாவது வெளிநாட்டில் வெள்ளக்காரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயந்திர வாழ்க்கையில் பல மன அழுத்தங்களுக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது டென்ஷன், ப்ரெஷர், இதிலேருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு அவங்க கையில் எடுத்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் யோகா, யோகாசனம். இப்போ வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் பல இடங்களில் புதுசு புதுசாக இந்த யோகாசனம் வந்து கொண்டே இருக்குது. 90 வயசில் ஒரு பாட்டி யோகாசனம் செய்கிறாவாம். எப்படி அவள் இந்த 90 வயசில் யோகாசனம் செய்ய போகிறா? எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படி செய்வா? எந்த ஆசனத்தினையும் செய்வதற்கு பஞ்சிப்படும் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு மத்தியில் இந்த பாட்டியின் யோகாசனம் பலருக்கும் முன்மாதிரியாக அமைந்துள்ளது என கூறுகின்றனர். 98 வயது பாட்டி, தமிழகத்தின் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். சமகாலத்தில் யோகா என்பது இந்தியாவின் தற்போதைய ஆட்சியாளர்களின் பேசுபொருளாக மாறியுள்ளது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. யோகாவுக்கான அனைத்துலக அங்கீகாரத்தினை பெறும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை மட்டத்தில் யோகா டே என அனைத்துலக யோகா நாள் ஒன்றினையும் இந்திய அரசு உருவாக்கியுள்ளது என்பது இங்கு வேறு கதை. கடந்த மார்ச் மாதம் அனைத்துலக பெண்கள் நாளன்று இந்த பாட்டியினை ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர்கள் பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இவரை அடையாளம் காட்டியுள்ளனர். பாட்டியை பற்றி கேள்விப்பட்டேன். பாட்டி வந்து 97 இயர்ஸில் கூட யோகா பண்ணிகிட்ருக்காங்க, கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் டைரெக்டாக வந்து பாட்டியை பார்க்கணும்னு சொல்லி பாட்டியை பார்க்க வந்தேன். அப்போ வந்து பார்க்கும்போது பாட்டி வந்து இந்த ஏஜ்லேயும் நல்லா யோகாலாம் பண்ணிகிட்ருக்காங்க. 5 பிள்ளைகளின் தாயாரான இந்த பாட்டியின் உற்சாகம் மிகுந்த யோகாசனத்தை கற்றுக்கொள்ள 100க்கும் மேற்பட்டவர்கள் இவருடைய வீடு தேடி வந்து யோகா கற்றுச் செல்கின்றனர். இந்த பாட்டியின் உடல் ஆரோக்கியத்தின் இரகசியமாக நாளாந்தம் அதிகாலை 5 மணிக்கு யோகாசனம் செய்வதனை குறிப்பிடுகின்றார். மட்டுக்கு செசுட்டு இருந்தால் எந்த பிரச்சனை வராது, 100 காலம் இருந்தாலும் நல்லா இருக்கலாம். ஆனால் யோகா செசுட்டு இருக்கணும், செய்யாமல் கேட்டால் நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார். யாரு வருது ஏது வருதுன்னு எனக்கு தெரியாது. நானும் இனி யோகா செய்ய போகிறேன். அதாவது அந்த பாட்டி மாதிரி 90 வயசு மட்டும் உயிரோடு இருந்து, இல்லை உயிரோடு இருந்தால் தானே யோகா செய்யலாம். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். 90 வயசில் மட்டும் இருந்த பாட்டி யோகா செய்ததுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சிக்காகோவில் வந்து ஒரு மீன் வந்து 90 வயசு மட்டும் இருக்கான். என்னண்டு பாட்டி யோகா செய்தால் 90 வயசு மட்டும் இருக்கிறான், மீன் எப்படி 90 வயசு மட்டும் இருக்கும்? மீனும் ஏதாவது யோகா செய்திருக்குமோ? அது எப்படி? சமகாலத்தில் அக்வாரியம் ஒன்றில் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கும், இல்லை நீண்ட காலம் நீந்தி கொண்டிருக்கும் வயது முதிர்ந்த மீன் இது. 90 ஆண்டுகள், 1933 ஆண்டில்
இந்த அக்வாரியத்துக்கு வந்து சேர்ந்த இந்த மீனினை இங்கிருக்கும் மீன்களின் பாட்டன் என்று சொல்கின்றனர். லங் பீஸ் என அழைக்கப்படும் இவ்வகை மீனினமானது ஆஸ்திரேலிய கடற்பரப்பில் அதிகம் காணப்படுவதாக கூறப்படுகிறது. உலக உயிர்களின் தொன்மை இருப்பில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய காலம் தொட்டு இந்த மீன் வகை இருந்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த மீனின் படிமங்களை ஆஸ்திரேலிய கடற்பரப்பில் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அண்ணளவாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் இயல்பினை கொண்ட இந்த மீன் தற்போது சிக்காகோவில் அமைந்துள்ள இந்த அக்வாரியத்தின் நாயகன் எனலாம். இதுவரை பல மில்லியன் பார்வையாளர்கள் இந்த மீனினை காண அக்வாரியத்துக்கு வந்து சென்றுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. மீன்களின் பாட்டன் என சொல்லப்படுகின்ற இந்த மீன் தனது ஆயுளை இழந்து வருவது குறித்து இந்த அக்வாரியம் கவலை கொள்கிறது. இக்கவலைக்கான காரணம் மீனின் உள் உறுப்புகள் பல செயலிழந்து வருவதே ஆகும். இருப்பினும் இழப்புகளையெல்லாம் கடந்து இந்த மீன் சுறுசுறுப்புடன் இன்னமும் உயிர் வாழ்ந்து வருகின்றமை இங்குள்ள பலருக்கு ஆறுதலை தந்துள்ளது. இன்றைக்கு 10/11 நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, கணக்க விஷயங்களை பார்த்து ரசிச்சிருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு 10/11 நிகழ்ச்சியோட கணக்க விஷயங்களோட நான் வாரன். இப்போ நான் போகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ தயாளன்.